வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நாள் நிறைய டிப்ஸ் கேட்டிருக்கீங்க வளர்றதுக்கு, ஹைட் ஆகிறதுக்கு, டு க்ரோ ஹைட் என்ன பண்ணணும், என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு அம்மாவா நான் என்ன பண்ணேன், அஸ்வின்னா டெய்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன் அஸ்வின் வளரணும். பிகாஸ் எங்கள் அம்மா ரொம்ப ஷார்ட், லெனினோட அம்மாவும் ரொம்ப ஷார்ட். அண்ட் எல்லாருக்கும் தெரியும் 13-15 வயசு தான் ஆம்பளை பசங்க வளருவாங்க, பொம்பளை பிள்ளைங்க தான் சீக்கிரம் வளருவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சாலும் லென் வந்து 10th வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ ஜெனட்டிக்காக அந்த ஹைட் வந்து வந்துடும். என் அப்பா ஹைட்டு, லென்னோட அப்பா ஹைட் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தாலும் அஸ்வின் இருக்கிற கெரியர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவன் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கான், விளையாட்டில் இருக்கான், அவன் ஹைட் ரொம்ப முக்கியம். வளரலன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தோம், ரொம்ப குட்டியாக இருப்பான். எப்படி சொல்கிறது, அவன் கிளாஸ் பிள்ளைகளுக்குலாம் இங்கே தான் வருவான், ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் ரோல் நிற்கிற மாதிரி கூட இல்லை. ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கான். நான் கவலையாக இருந்தப்போ நான் நிறைய சர்வே எடுத்தேன், உங்களுக்கு தெரியும் நான் நிறைய ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவேன், ஆராய்ச்சி பண்ணுவேன். நான் சர்வே எடுத்து நிறைய ஹைட்டாக இருக்கவங்ககிட்டலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, சின்ன வயசு டயட்லேருந்து எல்லாம் எடுத்தப்ப லெனின் உள்பட எல்லாரும் சொன்னது நான் காம்ப்ளான் குடிச்சு ஹைட் ஆனேன், காம்ப்ளான் குடிச்சு ஹைட் ஆனேன்னு சொல்லிட்டு. நான் 99% ஆஃப் டயட் இது எடுத்தப்ப காம்ப்ளான். சரி, அப்போ அஸ்வினுக்கு காம்ப்ளான் எப்படின்னா, ஆக்சுவலி அவங்க அம்மா அப்பா ரொம்ப குட்டியாக இருந்தாங்க, ஒரு என்னோடய ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணு. அப்போ அவங்க அந்த பொண்ணு வந்து நல்லா குதிரை மாதிரி உயரமாக இருக்கான்னு சொல்லுவாங்க, அது வந்து 6 ஃபீட்ஸ் நல்ல ஹைட்டு. என்ன பண்ணப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, நான் வந்து 2 லிட்டர் வாட்டர் பாட்டில், பெரிய வாட்டர் பாட்டிலில் காலையில் 15 ஸ்பூன் காம்ப்ளான் போட்டு நல்லா குளிக்கிட்டு டெய்லி கொடுத்து விட்டேன் அப்படின்னா. நான் அவ்வளோ அப்படி கொடுத்து விட்டீங்களா, ஆனால் இல்லை கிண்ணத்தில் சும்மா போட்டு சாப்பிட்டே கொடுத்தோம்னாங்க சிலர். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க, ஹைட் வேணும், அவங்கெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். நான் அப்போ அஸ்வின்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு, ஜென்ரலாக தண்ணி குடிக்கணும், ஸ்கிப்பிங் போடணும், கால் எக்ஸசைஸ் இருக்குது, இதுதான் பாதனா இப்படி இப்படி பண்ணுவோம்ல, நம்ம சும்மா நின்றுட்டு கால் நின்றுட்டு இப்படி இப்படி. காம்ப்ளான் தான் க்ரோத்துக்கு நான் ஆச்சு, அதை பிடிச்சிப்போம், அதில் சாக்லேட் எதாவது செஞ்சு அதில் கொடுப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க வந்துட்டு ஒரு சத்குமார்னு சொல்லிட்டு, அவங்க வந்து இந்த கடலை மிட்டாய் எனக்கு அடிக்கடி செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாரு. நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஹைட்டுக்கு காம்ப்ளான் போட்டு கடலை மிட்டாய் செய்ய முடியுமான்னும் போது, அவர் வந்து ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு பர்சன். பேச்சம்னா அந்த துபாய் டேட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, பழமாவே காம்ப்ளானும் கொடுங்க, நான் அதில் செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பேரிச்சம்பளம் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. அது கொடுத்து அஸ்வின் வந்து ஒரு இவ்வளோ இவ்வளோ ஹைட் வந்திருக்கான். நான் ஸ்கேலில் வச்சு மெஷர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். நான் வந்து ரொம்ப அதிக ஹைட் கிடையாது, அவன் ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக வளர்த்தே தீரணும் அப்படின்றனால. அதுக்கப்புறம் இப்போ அவர் இப்போ ஒரு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்க வளர்ல ஹைட் கம்மியாகிறான்னு கேட்டுட்டு இருந்தப்ப நான் இவரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தேன். இவர பேரே நான் கடலை மிட்டாய் குமார்னு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இவங்ககிட்ட நான் இந்த மாதிரி சொன்னப்ப எனக்கு ரொம்ப க்ரியேட்டிவாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சம்டைம்ஸ் அவர் இந்த என்னென்ன நம்ம கேட்குறோமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. அது ரெப்யூட்னு சொல்லாமல் ஒரு நன்றி செலுத்துதல்னு சொல்லலாம். உங்களுக்கு நான் அந்த கடலை மிட்டாய் காமிக்க ரொம்ப டேஸ்டியாக, இவர் வெறும் நாட்டு சக்கரை போட்டு பனங்கற்கண்டு போட்டு இப்படிலாம் செஞ்சு கொடுத்தாரு. கிடைக்கவே கிடைக்காது. வேணா நான் இவரோட காண்டாக்ட் நம்ம வேணா இந்த வீடியோக்கு காமிச்சிருவேன். நான் அவர் வணக்கம் சொல்லியிருந்தேன். ஆ, நீங்கள் எந்த ஊர் ஆக்சுவலி? ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட்டான இதுதான் அந்த கடலை மிட்டாய். நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே அவரே வெறும் இங்க பாத்தீங்கன்னா பிஸ்தா இருக்கு பாத்தீங்களா, எல்லாத்துலயுமே அந்த பிஸ்தா வெறும் நட்ஸ். ஷேக் பண்ணாம காமி, அப்பதான் பாக்குறவங்களுக்கு புரியும். ஓகே, இது இந்த பாக்ஸ் ஃபுல்லா செஞ்சு வாங்கியிருக்கோம். இது வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் பாதாம், பிஸ்தா, முந்திரி, பேரிச்சம்பழம், காம்ப்ளான் போட்டு குழந்தைங்களுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ, உங்களுக்கு சப்போஸ் மோஷனே போகாத குழந்தைனா கிஸ்மிஸ் பழம் போட்டு செஞ்சு கொடுங்க. சப்போஸ் உங்கள் குழந்தை வந்துட்டு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகலைன்னா எள்ளுருண்டில் செஞ்சு தர சொல்லுங்கள். எதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அதில் அப்படி செஞ்சு கொடுத்துருவாரு. தேங்க்யூ, நீங்கள் செஞ்சது சீரியஸ்லி அவர் செஞ்சு கொடுத்தது நான் ரொம்ப ரெக்வெஸ்டாக கேட்டேன். அதில் அஸ்வின் வளர்ந்துட்டான், அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனுடைய யூகேஜி ட்ரௌசர் கூட இப்போ 6th படிக்கிறது, அது எல்கேஜி யூகேஜியில் கொடுத்த ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரௌசர் இப்போ போட்டுட்டு இருந்தோம் கொஞ்சம் நாள் முன்னாடி வரைக்கும். ரொம்ப கவலையாச்சு, யூகேஜி ட்ரௌசர் 6th போயிட்டு இருக்கு, அதுதான் அவன் கரெக்டாக இருக்குது. இப்போ போய் 11 வயசு பிரிவில் நான் ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டேன், 7-8 வயசுக்குள்ள ஷர்ட் தான் எடுப்பேன், அதுதான் அவன் கரெக்டாக இருந்தது. இப்போ தான் முத முறையாக நாங்கள் 11 வயசு ஷர்ட் வாங்கியிருக்கோம். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி ஃபார் தட். அண்ட் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஹெல்த் வைஸ் பிரச்சனை இருக்குது, சளி பிரச்சனை இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கறது. சுக்கு மிளகு திப்பிலி போட்டு செஞ்சு